படம் சூப்பராக படம் நல்லா இருக்கு உண்மையில போய் பாருங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே அந்த எப்படி சொல்ற ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு மேக்கப் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் தயவுசெய்து போய் பாருங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாது நெக்ஸ்ட் என்னங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் தான் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட முடிச்சிருக்காங்க ஃபினிஷ் பண்ணி ஸோ யாரும் வந்து நம்ம வந்து புக்கு படிக்க மாட்டோம் யாரும் வந்து பழைய இதெல்லாம் நம்ம வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி படம் மூலியமாக வெளில வந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க மக்கள் இருந்திருக்காங்க இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரி போர்லாம் நடந்திருக்கு ஸோ இப்படி தான் மக்கள் வந்திருக்காங்கன்ற ஒரு நாலேஜாகவே இருக்கும் ஸோ தயவு போய் போய் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா புரியாது கண்டிப்பாக ஏன்னா வந்து அந்த காலத்தில் தமிழ் லாங்குவேஜ் மொழின்றதால வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து சப்டைட்டில் பார்த்து தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் அதையும் தண்ணி ரெண்டு மணி போய் பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போய் பாருங்கள் நல்ல படம் பார்க்க வேண்டிய படம் எப்போவுமே நம்ம வந்து அரசியல் சைடு தான் பார்ப்போம் இது வந்து அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு என்னது நடக்குது எதனால் அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிறதையும் நல்லா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மூவியாக இருக்குது போய் பாருங்கள் இல்லை அதான் சப்டைட்டில்ஸோடு பார்க்கணும் கொஞ்சம் கூர்ந்து கீழே வந்து தமிழ் சப்டைட்டில் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கூர்ந்து கவனிச்சுன்னா இப்போ தமிழை வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து புரியும் நல்லா இருக்கு பார்க்கணும் நல்லா இருக்கா நல்லா இல்லை வந்து அவங்க தான் சொல்லணும் ஸோ வேறு யாரும் சொல்ல முடியாது மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் படம் உண்மையாக நல்லாயிருக்கு அண்ணன் வந்து தரணி என்ன வந்து தமிழில் ஸ்டார்டிங் அவங்க பேசிக்கிற தமிழ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி சப்டைட்டில் பார்த்து இருந்துச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை லைட்டாக இருந்துச்சு ஆனால் படத்தை பார்க்கணுன்ட்டு இருந்துச்சு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்துச்சு வார் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எப்படி பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கும் இது வந்து எல்லாமே லைவாக எடுத்திருக்காங்க ஸ்பாட்டில் போய் எதுவும் செட்டெல்லாம் அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸில் எதுவும் யூஸ் பண்ணாமல் அவங்க லைவாக யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த வெப்பன்ஸ் எல்லாமே இது ஒரு தனி படம் தான் பிரதர் எதோடய கம்பேர்லாம் பண்ண முடியாது இவங்க ஒரு ஸ்டைலில் எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது ராவாக நல்லா இருக்கு ம் பரவாயில்ல சப்டைட்டில் வருது அந்த இடத்துலலாம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை கண்டிப்பாக சூப்பராக இருக்கு அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு அப்படி சொல்ல முடியாது பிரதர் வந்து பார்த்தாங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸாக பிடிக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ இதில் அந்த வாரெல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கறது ஆ ஓகே தான் கீழே தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் வருது தமிழ்லையும் வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோம்ல அதனால அது ஒன்றும் பெருசாக தெரியல ஓகே தான் நல்லா யாருக்காருன்னா அதான் அந்த பழங்குடியினர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஓகே தான் நல்லா இருக்கு படம் அந்த லாங்குவேஜ் வந்து இது வரைக்கும் எந்த பீரியடிக் ஃபிலிம்லையும் பார்க்காத மாதிரி இருக்கு மற்றபடி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே புரியுது என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஆமாம் இல்லை அவங்க பேசுகிறதே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் சப்டைட்டில் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் ஒரு புது அனுபவமாக இருந்தது ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி லாங்குவேஜில் ட்ரை பண்ணியும் இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் ட்ரை பண்ணியும் பார்த்ததில்லை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் ரொம்ப காட்டாமல் ஒரு ரியாலிட்டியாகவே அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த மலை அந்த அதெல்லாம் எல்லாமே ரியலாகவே பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த காலத்தில் பேசின ஸ்லாங்கு அந்த வார்த்தைகள் தமிழ் இது அதுவும் போட்டிருந்தாங்க என்ன ஒன்று சப்டைட்டில் கீழே போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் பார்க்கும் போது ஸ்க்ரீனில் படம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு மித்தபடி படம் சூப்பராக இருந்தது ஒரு சில வார்த்தை புரியுது ஆனால் கண்டினியூஸாக பேசும்போது சுத்தமாக புரியல அதுதான் சப்டைட்டில் ஸ்கீலில் போட்டிருக்காங்க பார்க்கும்போது ஸ்க்ரீனில் போகிற படம் கொஞ்சம் மிஸ் ஆகுது மித்தபடி படம் சூப்பராக இருக்குது அந்த லைட் லாஸ்ட்டு ஃபைட் சீன்லாம் ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நல்ல படம் எல்லோரும் வந்து பார்க்கலாம் படம் ரொம்ப அருமையாக இருக்குது இட்ஸ் வெரி நியூ ரைட் டைமில் ரைட் மூவி பிகாஸ் நிறையா பேர் நிறையா ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுத்துகிட்ருக்காங்க இந்த டைமில் இந்த மாதிரி மூவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இட்ஸ் வெரி
ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா எல்லாருமே நியூ பீப்புள், யாருமே எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை சினிமா துறையில் ஆல்ரெடி பார்த்தவங்க யாருமே நான் இந்த மூவியில் பார்க்கல. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு சி. அதுதான் ஏஷியன் லாங்குவேஜ் பேசியிருக்காங்கங்கும் போது அப்போ நம்மளோட தமிழ் வந்து எவ்வளோ பழமைங்கிறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். ஸோ புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதே வந்து நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும்ல, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்ல, நம்ம லாங்குவேஜே நமக்கே புதுசாக இருக்கக்கூடாது இல்லை. ஸோ இட்ஸ் வெரி நியூ. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். திஸ் இஸ் அ வெரி ப்ளஸ். இல்லை சப்டைல்ஸு சப்டைட்டில்குள்ளே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, பிகாஸ் அதில் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாங்குவேஜே இல்லாமல் எமோஷனே போதும் ஒருத்தரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எமோஷன் இஸ் எனஃப். ஸோ அதனால இல்லை படம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப தரமாக இருக்குது, அனைவரும் பார்க்க வேண்டிய படம், எந்தவித ஆபாசங்கள்லாம் கிடையாது, நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவளுடைய வாழ்விடங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தீர்மானிப்பது அதிகாரம் தான், அதிகாரத்துக்காக தான் இவ்வளோ சண்டைகள் நடக்குதுன்ற ஒரு புனைவு கதையாக இருந்தாலும் கூட அதை தத்துருவமாக சொல்லியிருக்காங்க. ஒரு எயினர்கள்ன்ற ஒரு சின்ன இனக்குழுக்கும் ஒரு பாண்டிய மன்னனுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டம் தான் வந்து இந்த யாத்திசைன்ற படம் பார்ட் 2 வரக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கதைக்களத்தில் உருவாக்கியிருக்காங்க. மிக சிறப்பாக இருக்குது, அனைவரும் பார்க்கலாம், எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. கொடுத்த காசுக்கு ட்ரிபிள் ட்ரீட்டு. எல்லோரும் பொன்னியின் செல்வன் சொல்கிறாங்க, ஆனால் பொன்னியின் செல்வன்லாம் தண்ணி குடிக்கணும், அந்தளவுக்கு பொன்னியின் செல்வனே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து 8 கோடியில் இந்த படத்தை எடுத்ததாக சொல்கிறாங்க, நம்பவே முடியல. படத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய காசு செலவு பண்ணியிருக்காங்கன்றத நம்ம நினைக்கிறோம். ஆனால் 8 கோடியில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படம் எடுக்கிறதுக்கு உண்மையிலே அந்த டைரக்டர் தரணி ராஜேந்திரன் அவர்களுக்கு பாராட்டுகள். அது இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுமுகன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அப்படி எப்படியுமே தெரியல. அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள், நல்ல படம். இல்லை இப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி சண்டை போட்டாங்க, சண்டை வந்து ரொம்ப அப்படி ரியலாக இருக்கும், ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப ரியலாக உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அடிச்சுப்பாங்க, அந்த அவங்க பயன்படுத்துகிற அந்த அணிகலன்கள், அவங்க பயன்படுத்துகிற அந்த வில்லம்பு கத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் என்னென்ன ஆயுதங்களை வச்சாங்களோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. இல்லை எதுவுமே வந்து முன்ன பின்னெல்லாம் காட்டவே இல்லை. அதெல்லாம் அன்றைய காலத்தில் பேசி அந்த தமிழை கூட இங்கே சப்டைட்டிலாம் போட்டிருக்காங்க, அந்த சங்க தமிழை கூட சப்டைட்டிலாக போட்டிருக்காங்க. அவங்க சாப்பிட்ற அந்த உணவு முறைகள், அப்போ வழிபட்ட அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1300 அதாவது 7ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு இனக்குழு, எயினர்ன்ற ஒரு இனக்குழுக்கும் ஒரு பாண்டிய மன்னருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அதிகார போட்டி, அந்த போட்டி தான் இந்த படம். சில புனைவு கதையாக வந்தாலும் கூட மிக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது படம். அல்டிமேட்டு எந்த இடத்துலையும் போரடிக்கலை, எல்லாரும் பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ட்ரிபிள் ட்ரீட்டு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. உண்மையில் ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த காட்சி முடித்து அடுத்து ரோகிணி தேட்டர் கூட நான் டிக்கெட் எடுத்துட்டேன்னா எந்த அளவுக்கு படம் இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து அந்தளவுக்கு தெரியவே இல்லைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா படமே வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை இது போன்ற பகுதிகளில் தான் ஷூட்டிங் எடுத்தேன்னு சொல்கிறாங்க டேரக்டரு. ஆனால் அந்த படத்தை பார்த்தா ஏதோ ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது. உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவை உலக அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துல அந்த யாத்திசை படம் இருக்குது. ஆனால் ப்ரொமோஷன் இல்லாதனால வந்து இந்த படம் வெளியில் வர